கதம்பம் பிளாகோட இந்த பகுதி ரொம்ப குளுமையான பகுதியா இருக்க போகுது. அந்த குளுமையான பகுதிக்கு வரவேற்கிறோம். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, உலக மக்கள் அநேகமானவர்களுக்கு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் மிகவும் பிடித்தமான மூணு விஷயங்கள்னு சொல்றது ஐஸ்கிரீம், சாக்லேட், டாம் அண்ட் ஜெரி. இந்த ஐஸ்கிரீமை எப்படி சுலபமா, சுவையா, மிருதுவா நம்ம வீட்டிலே பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த பதிவு உங்களுக்கு காண்பிக்க போகுது. குறைந்த செலவுல தரமான ஐஸ்கிரீம் செஞ்சு நம்ம வீட்டு ஃப்ரீசர்லயே வச்சு 3 மாசம் வரையிலும் நம்மால பயன்படுத்த முடியும். ஐஸ்கிரீம் செய்யறத 2 கட்டங்களா பிரிச்சுக்கலாம். முதல்ல பேசிக் பிளாக் அப்படின்னு சொல்ற ஒரு அடிப்படை பால் கட்டியை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். அந்த பால் கட்டியை பயன்படுத்தி தான் நம்ம மற்ற எல்லா வகையான ஐஸ்கிரீமும் செய்ய போறோம். இப்ப நம்ம செய்முறைக்குள்ள போகலாம். பேசிக் பிளாக் இது செய்யறதுக்கு 4 சாமான்கள் வேணும். பால், முட்டை, ஃப்ரெஷ் கிரீம், கண்டென்ஸ்டு மில்க். 3% அதுக்கு மேலேயோ கொழுப்பு இருக்கிற மாதிரி பாலா எடுத்துக்கோங்க. முதல்ல நான் 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிக்க போறேன். 500 மில்லி பால் 400 மில்லி ஆகிற வரையிலும் காய்ச்சினா போதும். பால் காயட்டும், அதுக்குள்ள நம்ம முட்டை கலவைய தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 முட்டையோட மஞ்சக்கருவை மட்டும் பிரிச்சு எடுத்துக்க போறேன். அந்த முட்டை மஞ்சக்கருவோட கண்டென்ஸ்டு மில்க், நான் மில்க்மேட் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன், அது 1/4 டப்பா போட்டு நல்லா கலந்துக்கணும். முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல முட்டையோட மஞ்சக்கருவுக்கு பதிலா 2 மேஜை கரண்டி சோளமாவை தண்ணியில கரைச்சு இந்த மில்க்மேடோட நல்லா கலந்துக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கோங்க. இது போல நல்லா கலந்துரும். இதை ஓரமா வச்சிடலாம். பால் காய ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பாலுக்கு வருவோம். காஞ்ச பால்ல இப்போ நான் அமுல் ஃப்ரெஷ் கிரீம் 200 மில்லிய நல்லா கலந்துக்க போறேன். இந்த ஃப்ரெஷ் கிரீம் அமுல் நிறுவனத்தோட தான் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மற்ற நிறுவனத்தை இதை பயன்படுத்தும் போது சில சமயம் பால் தெரிஞ்சாப்ல ஆகுது, அதுக்காக தான். 200 மில்லி இந்த கிரீமை நான் அளந்து எடுத்திருக்கேன். பாலோட சேர்த்து இதை காய்ச்சணும். இதை இடைவிடாம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டை கலவையை இதுல போட்டு காய்ச்சணும். பாலும் கிரீமும் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்ப நான் அந்த முட்டை கலவையை இதுல போட்டு நல்லா கிளறி விட போறேன். கைவிடாம கிளறி விடணும். 2 காரணம், 1, முட்டை போட்டிருக்கிறதுனால கட்டி முட்டியுமா ஆகும். 2, ரொம்ப இது அடிபிடிக்கும். அதனால கண்டிப்பா கைவிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும். 1-5 நிமிஷத்துல இது போல லேசா பால் கெட்டியாகும். இடைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க. அடுத்த 5 நிமிஷத்துல இன்னும் கொஞ்சம் பால் கெட்டியாகும். கிட்டத்தட்ட தோசமாவு பதத்துக்கு வரும். இந்த கட்டத்துல நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இதை அறை வெப்பநிலைக்கு ஆற வச்சுக்கணும். ஆறும் பொழுதும் அப்பப்ப லேசா கிளறி விடுங்க. மேல ஆடப்படியாம இருக்கும். ஆறிடுச்சு. இப்ப இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மிருதுவான கலவை நமக்கு கிடைக்கும். இந்த கலவைய இறுக்கமா மூடி ஃப்ரீசர்ல 24 மணி நேரம் நம்ம வைக்கணும். 24 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட பேசிக் பிளாக் தயாராயிடுச்சு. இப்போ இந்த பேசிக் பிளாக்கை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கணும். இன்னும் ஒரு மிருதுவான கலவையா இதை ஆக்கிக்கிறதுக்காக அடிக்கிறதுக்கு வசதியா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சு கொஞ்சம் அதை இலக விட்டுட்டு அதுக்கப்புறமா அடிங்க. 1 நிமிஷம் இப்படி அடிச்சா போதும். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம எல்லா வகையான ஐஸ்கிரீமும் பண்ணலாம். முதல்ல சுலபமான வெனிலா ஐஸ்கிரீம் செய்யலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை குளிர்சாதன பெட்டியில வச்சு குளிர வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல தான் நான் கிரீமை அடிக்க போறேன். இதுல 250 மில்லி விப்பிங் கிரீம் நான் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 தேக்கரண்டி வெனிலா எசன்ஸும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா போட்டு அடிக்கணும். ஃப்ரெஷ் கிரீமும் விப்பிங் கிரீமும் வேற வேற. ஃப்ரெஷ் கிரீம்ல கொழுப்பு சத்து 25% இருக்கும். விப்பிங் கிரீம்ல 35% கொழுப்பு சத்து இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீமும் பயன்படுத்திக்கலாம். இல்லை ஹெவி க்ரீம்னு சொல்கிற 36% கொழுப்பு சத்து உள்ள க்ரீமையும் பயன்படுத்திக்கலாம். 35%க்கு மேலே கொழுப்பு சத்து உள்ள க்ரீமை தான் நான் பயன்படுத்தணும். இந்த விப்பிங் க்ரீம் டெய்ரி பேஸ்டு விப்பிங் க்ரீம் அப்படின்னு இருக்குது. இது பால் சார்ந்த பொருட்கள்லேருந்து எடுக்கிற க்ரீம். இதையும் பயன்படுத்திக்கலாம். நான் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற பால் இல்லாத பொருட்கள்லேருந்து எடுக்கிற க்ரீமும் இருக்குது. அது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அமுல் விப்பிங் கிரீம் கடைகளில் கிடைக்குது. அதையும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த தரவுகள் எல்லாம் புதுசாக செய்கிறவங்களுக்காக. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. க்ரீமும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கணும், பாத்திரமும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் இது போல் உறுதியான க்ரீம் கிடைக்கும். வெப்பநிலை அதிகமாக இருந்ததுன்னா இது போல் உறுதியாக கிடைக்காது, இலகி இலகி ஓடும் க்ரீம்.
இந்த க்ரீமை நான் அடிக்க ஆரம்பித்து 3 நிமிஷம் ஆகுது. நல்ல உறுதியான பஞ்சு மாதிரி மிருதுவான க்ரீம் தயாராயிடுச்சு. கவுத்தாலும் கீழே விழுகலை. இது கூட நம்ம ஏற்கனவே அடித்து வச்சிருக்கிற பேசிக் பிளாக் 400 மில்லியை ஒன்றா கலந்துக்கணும். இதை எலக்ட்ரிக் பீட்டரில் ஒரு நிமிஷம் அடித்தா போதும், ஒன்றா கலக்கணும் அவ்வளோதான். விப்பிங் க்ரீம்லேயே சர்க்கரை இருக்கும், அதனால் நான் தனியாக சர்க்கரை சேர்க்கலை. ஒன்றா கலந்துருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம ஃப்ரீசரில் 24 மணி நேரம் உறைய வைக்கலாம். 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப மிருதுவான சுவையான நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் தயாராயிடுச்சு. அடுத்து சாக்லேட் ஐஸ்கிரீம். சாக்லேட் ஐஸ்கிரீமோட செய்முறை வெண்ணிலா ஐஸ்கிரீம்லேருந்து கொஞ்சம் மாறுபடும். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 மில்லி விப்பிங் க்ரீமை நான் எடுத்து சூடு பண்ண போகிறேன். கொதிக்க வைக்க வேணாம், லேசாக சூடானால் போதும். இது சூடான பிறகு 1.5 மேஜை கரண்டி கொக்கோ பவுடர் அதில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும். அடுப்புலேயே இருக்கட்டும் க்ரீம். இப்போது கொக்கோ பவுடர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இதில் நான் 100 கிராம் டார்க் சாக்லேட்டை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்க்க போகிறேன். இந்த க்ரீம் இருக்கிற சூட்லே அது கரைஞ்சிரும். இந்த சாக்லேட் அமேசான்லே கிடைக்குது. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது கூட 1 மேஜை கரண்டி வெண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஐஸ்கிரீம் மிருதுவாக இருக்கிறதுக்காக. டார்க் சாக்லேட்டும் வெண்ணையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு 1 நிமிஷத்துக்கு அடிச்சுக்கலாம். டார்க் சாக்லேட் கலந்துருக்கிறதுனால இந்த க்ரீம் நுரைச்சி பொங்கி வராது, ஆனால் ஐஸ்கிரீம் நல்லா மிருதுவாக இருக்கும். 1 நிமிடம் அடித்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்ச பேசிக் பிளாக் 400 மில்லியை சேர்த்துக்கணும். இந்த சாக்லேட் கலவையோட பேசிக் பிளாக் நல்லா கலக்கணும். 10 நொடிகள் அடித்தா போதும், நல்லா கலந்துடும். விருப்பப்பட்டா 1 மேஜை கரண்டி சாக்கோ சிப்ஸ். இதுக்கு 5 நொடிகள் போதும். இதை வேற பாத்திரத்துக்கு நம்ம மாத்திரலாம். 24 மணி நேரம் ஃப்ரீசரில் உறைய வைக்கணும். 24 மணி நேரம் ஆயிடுச்சு. கடையில் கிடைக்கிறத விட ரொம்ப மிருதுவான சுவையான சாக்லேட் ஐஸ்கிரீம் தயாராயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாம்பழ ஐஸ்கிரீம். இயற்கையான மாம்பழத்தை வச்சே நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். 400 கிராம் மாம்பழத்தை தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை 1 அடி கனமான பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கணும். அது கூட 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இனிப்புக்காக. இது கூட வெண்ணெய் 1 மேஜை கரண்டி ஐஸ்கிரீம் மிருதுவாக இருக்கிறதுக்காக. இந்த பழத்தை நல்ல ஒரு கெட்டியான ஜாம் மாதிரி க்ரஷ்ஷாக நம்ம தயார் பண்ணிக்கணும். இது எந்த பழத்தை வேணாலும் வச்சு பண்ணலாம். லிச்சி, ஸ்ட்ராபெரி, வாழைப்பழம், ஆப்பிள், கொய்யா எதை வச்சு வேணாலும் இதே செய்முறையில் செய்யலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ கிண்டி விடுங்க அடிப்பிடிக்காமல். இது கூட 1/2 டீ கரண்டி எலுமிச்சை சாறு சேர்த்துக்க போகிறேன். சக்கரை பாகாயி அழுத்தமாகாமல் இருக்கிறதுக்காக. கொதிக்க ஆரம்பித்து 5 நிமிஷத்தில் இப்படி ஆகும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீர்த்து இருக்கும் இந்த கலவை. கொதிக்க ஆரம்பித்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு கெட்டியான கலவையாக இது நமக்கு கிடச்சிருச்சு. இதை முழுசாக மசிச்சு விட வேணாம். அங்கங்கே சின்ன சின்ன துண்டுகள் இருந்தால் சாப்பிடும்பொழுது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை அணைச்சிடலாம். அறை வெப்பநிலைக்கு ஆற வச்சுக்கணும். வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்கிற அதே செய்முறை தான். க்ரீம் அடிக்க போகிற பாத்திரத்தையும் குளிர வச்சு எடுத்துக்கணும். க்ரீமும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கணும். இப்போ இதை நம்ம அடிக்கலாம். குறைவான வேகத்தில் அடிக்க ஆரம்பித்து போக போக அதனுடைய வேகத்தை அதிகரிச்சுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்குள்ளே இது போல் ஒரு உறுதியான க்ரீம் நமக்கு கிடைச்சிரும். இப்போது மற்ற சாமான்களை நம்ம ஒன்றா கலக்கலாம். நம்ம ஏற்கனவே அடித்து வச்ச பேசிக் பிளாக் 400 மில்லியை இதில் கலந்துக்கணும். 10 நொடிகள் அடித்தா போதும், நல்லா கலந்துரும். இது கூட நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சு ஆற வச்ச மாம்பழ கூழை சேர்த்துக்கலாம். இதோட வெப்பநிலை 1/2 வெப்பநிலையாக இருக்கணும். குளிர்சாதன பெட்டியில் வச்சு குளிர வச்சு எடுத்துக்கிட்டா இன்னும் நல்லது. இதையும் 10 நொடிகள் அடித்தா போதும். ஐஸ்கிரீம் கலவை தயாராயிடுச்சு. இதையும் 24 மணி நேரம் உறைய வச்சு எடுத்துக்கலாம். மறுநாள் எடுக்கலாம். எந்த செயற்கையான சுவையூட்டியோ செயற்கை மனமும் சேர்க்காத அசல் மாம்பழ ஐஸ்கிரீம் தயாராயிடுச்சு.
வீட்டில் செய்து பாருங்க. இந்த 10 நிமிடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா விருப்பம் தெரிவியுங்க. இந்த காணொலியை நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இதை செய்து பார்த்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற கருத்தை கருத்து பெட்டியில் எழுதுங்க. மேலும் இது போல பல சுவையான காணொலிகளுக்கு கதமம் ப்ளாகை பதிவு செய்து இணைப்பில் இருங்க. நன்றி.